ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபேஸ் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த சம்மருக்கு, நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோ வராமல் இருந்துச்சு. இனிமேல் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து டெய்லியும் வரும், கண்டிப்பாக போட நான் முயற்சி பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம அந்த ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபேஸ் பேக் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம எப்படி டக்குன்னு பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா வீட்லேயுமே இருக்கும், கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுருப்போம். அந்த பொருள் என்னென்னா பொட்டேட்டோ தான். அந்த பொட்டேட்டோவை வச்சு தான் நம்ம ஃபேஸ் பேக் எப்படி பண்ணலாம், அதோட ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்க்க போகிறோம். அதுவும் நம்ம வச்சுருப்போம் வீட்டில். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும், வாங்கிக்கலாம். வாங்கி இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது போட்டவுடனே ப்ரைட் ஆகிட மாட்டோம், ஆனால் போட்டவுடனே கொஞ்சமாவது எஃபெக்ட் தெரியும் நமக்கு, நல்லா கொஞ்சம் ப்ரைட்னஸ் ஆகும் ஃபேஸு. அதனால் இந்த ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் நம்ம சீவி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதை நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு நல்லா நைஸாக அரைஞ்சி வந்திருக்கு, அதனால் நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நைஸாக அரையலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, முல்தானி மட்டி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஜூஸை இதோடு சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணியாச்சு, பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்துறாதீங்க, நம்ம பொட்டேட்டோலையே இருக்கிற ஜூஸே நமக்கு போதும், கரெக்டாக இருக்கும். மற்றபடி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபேஸை வந்து க்ளீனாக வச்சுக்கணும் எப்பயுமே. சாதாரணமாக ஒரு சோப்பு அல்லது ஃபேஸ் வாஷ் ஏதாவது போட்டு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ என் ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக தான் இருக்குது. நான் பொட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், அதை ரெகுலராக கூட செய்யலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே உங்களுக்கு முல்தானி மட்டி பவுடர் இல்லைன்னா கடலை மாவு கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். கண்ணுக்கு கீழே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கருவளையெல்லாம் இருந்துச்சுன்னா போயிடும். பிம்பிள்ஸ் வந்து மார்க்ஸ் இருந்துச்சுங்களே, பிம்பிள்ஸ் வந்து ஃபேஸ் வந்து கரும் புள்ளிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மார்க்ஸ் எல்லாம் போயிடும். ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். பவுலில் ஒரு காட்டன் வச்சு நான் ஃபேஸை வாஷ் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி பவுல் வச்சு பவுலில் வாட்டர் எடுத்து பார்க்கும் போது தெரியும் உங்களுக்கு ஃபேஸ் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்ட்டு. ரொம்ப அப்படியே வெள்ளையே ஆயிட மாட்டோம். கண்டிப்பாக ஒரு ஷேடு அதுக்கு கொஞ்சம் ப்ரைட் ஆகிக்கும். இதை வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 7 டேஸ் போட்டிங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்ட்டு. நல்லா பிரைட்டாக இருக்குது. இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் தொடர்ந்து 7 டேஸுக்கு போட்டிங்கன்னா நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும். உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும், அந்தளவுக்கு நல்ல பிரைட்டாகும் ஃபேஸு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒன்று பொட்டேட்டோ ஜூஸ், அதோட நம்ம முல்தானி மட்டி பவுடர் தான் சேர்க்க போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. அப்படியே உங்களுக்கு முல்தானி மட்டி பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து கடலை மாவு இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். அது நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கும், கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆண் பெண் ரெண்டு பேருமே இதை யூஸ் பண்ணலாம். இனிமேல் நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து தொடர்ந்து வரும், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சி யூ, பாய் பாய்.